சத்யா. சாரி சத்யா. நீயும் பிரகாஷ் சொன்னத கொஞ்சம் கூட நான் நம்பாம சாரி. என்ன மேடம்? அதனால என்ன? இவர் மேல இருந்த கோவத்தினால தானே நீங்க நாங்க சொன்னது நம்பல. இப்போ ஒரு பிரச்சனை இல்ல சத்யா. எல்லாம் முடிஞ்சது. ஜெயில இருக்கிற அந்த ஆபீசர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப ஹாஷா நடந்துகிட்டோம். எங்களை மன்னிச்சிரு சத்யா. ஐயோ, இருக்கட்டும் சார். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம நடந்தது தானே. பரவாயில்ல சார். பிரகாஷ் இல்லனா இன்னர என்னனும் நடந்துருக்கும். ஐயோ சம்பந்தி, தப்பா எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்களே என்ன மன்னிக்கணும் சம்பந்தி. உங்க புள்ளைய உங்களை வச்சு என்ன வெளியே போக சொல்லிட்டேன். என்ன சம்பந்தி இது? மன்னிப்பு என்ன பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டமே. ராகினி எங்க மாமா? ரூம்ல தான் இருக்கா. நான் போய் பார்த்துறேன். சொல்றா என்னடா முடிஞ்சதா? நீங்க சொதப்பனதனால தான் இத்தனை பிரச்சனையும். என்னடா சொல்ற? ஈஸியா முடிக்க வேண்டிய வேலைய நீங்க இழுத்து விட்டு போயிட்டீங்கல்ல. மேக்கப் மேன் மாதிரி மாப்ளே போடலன்னு போன காலிய இப்ப போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சு. இங்க பாரு ரவி, என்ன சொல்லியோ இவ்வளவு சொதப்பி இருக்கேன்னா நாளைக்கு அவர் நம்மள சும்மா விட மாட்டாரு. அதுவும் இல்லாம கொலை பண்ண சொன்ன ஆபீசரை வச்சு நான் பல வேலை பண்ணணும். அந்த வசந்த முடிச்சு ஆகணும்னாரு. சீரியஸா அவர் சொல்லிருக்காரா? இப்ப நீ அவனும் மாட்டிட்டான்னு சொல்ற? என்னடா இது? ரவி என்ன கேட்ட என்னடா பதில் சொல்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திக்கிட்டு எரிவான். என்னடா சொல்ற? எல்லாரும் நம்ம காளிய புடிச்சிட்டோங்கிற திமிர்ல சந்தோஷமா இருந்தாங்க. நான் அந்த நேரம் பார்த்து மண்டபத்துக்குள்ள போய் மாப்பிள ரூம்ல மாப்பிளையோட ட்ரெஸ்ல கெமிக்கல் கலந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியா? அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே 10 டிகிரி வெப்பம் இருந்தாலே பத்திக்கிட்டு எரியும். மாப்பிள அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஜம்முன்னு மணமேடையில போய் உட்காருவான். முன்னாடி யாக குண்டம் இருக்கும். சூடு பட்டதும் தீ கப்புன்னு புடிச்சுக்கும். ஐயோ அம்மான்னு கத்துவான். தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே அப்படியே ரத்தத்திலையும் கலந்துரும். மாப்பிள புணந்தான் மிஞ்சும். சூப்பரா வேலை பாத்துக்கடா. உங்களெல்லாம் நம்பி அண்ணன் அனுப்புனா இருப்பாரு. எல்லாம் அந்த பிரகாசால தான்டா. இப்போ அவன் ஹீரோ மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் வில்லன் வேலை என்னன்னு. வெயிட் இடுப்புல நிக்கதா மாப்ள? தமிழன்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். மாப்ள ரெடி ஆயிட்டாங்க. சூப்பர். கொஞ்சம் சாரி சொல்லி எங்க அண்ணனை ஏத்துக்கிட்டல. அப்புறம் என்ன? எல்லாம் செஞ்சுட்டு எப்படி உட்கார்ந்துருக்குது பாருங்க.
தண்ணி பட்ட உடனே கலர் மாறிடுச்சு. கரையா இருக்கும். புது காச்சஃப்ல எப்படிங்க கரை? டேய் சத்யா. காச்சஃப் கொடுங்க. அக்கா. காச்சஃப் கொடுங்க. என்ன? என்னாச்சு? ஏங்க? இதுல கொஞ்சம் லைட் அடிங்களே. இருங்க மேடம். அடிங்க. சொல்லிக்கிட்டே இருக்க. மேடம். லைட் பட்ட உடனே அப்படியே எரியுது. ஆமாங்க லைட்டோட சூடு பட்ட உடனே எரியுது. வசந்த் சீக்கிரமா போய் ரிசர்ச் பண்ணிட்டு குளிச்சிருங்க. போங்க. சீக்கிரம் போங்க. என்ன சத்யா? எப்படி கர்சிப் இருந்து? ஆமா மேடம். அவரோட Dress-ல யாரோ கெமிக்கல் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. ஓ மை காட். கொஞ்ச நேரம் விட்டுறேன். இந்த காஜ் செஞ்ச மாதிரி அவரோட Dress-ல இருங்க. இது யார் பண்ணதுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இது செஞ்ச அங்கையில இதே மாதிரி கலர் ஓட்டி இருக்கோம். மண்டபத்துல எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நீ மட்டும் தான் கைய தெஞ்ச ராஸ்கல். யார் சொல்லி இப்படி பண்ண? சொன்னா உன்னத ராமராம் சா. ஆமா சார், அவர் சொல்லிதான் நான் வந்தேன். எவ்வளவு வன்மை இருந்தா அந்த ராஸ்கல் மறுபடியும் உன்னை மண்டபத்துக்கு அனுப்பியிருப்பான். உனக்கு அவனுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனை காத்துட்டு இருக்கு. எடுத்துட்டு போங்க அவனை. ராஸ்கல், உங்களுக்கு இந்த மண்டபத்துக்கு வேற யாராவது வந்திருக்காங்களா? ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் வந்தோம் சார். காலையில ஒருத்தர் போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டீங்கல்ல சார். கூட்டிட்டு போங்க இவனை. நேரமாயிடுச்சு. ராகினி, கல்யாண பொண்ணு ஆடக்கூடாது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ போய் உட்காரு. போ. வா வா. சத்யா, எப்படி கண்டுபிடிச்ச? அது நான் காலேஜ்ல படிக்கும் போது லேப்ல இந்த டெஸ்ட் பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த கரையை பார்த்த உடனே அந்த கெமிக்கலை தான் இருக்கும்னு டவுட் வந்துச்சு. சத்யா, நீ மேதை, மகா மேதை, பெரிய விஞ்ஞானி. நீ மட்டும் இல்லன்னா இந்த நேரத்துக்கு. ஐயோ, போடு போடு, முதல்ல வா. சரி, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. பிரகாஷ் மச்சானியும் சத்யா காவியும் தாலி எடுத்து கொடுக்க சொல்றீங்களா? சரியா சொன்னேன். ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வரேன். சத்யா, பிரகாஷ் மேடம், ரெண்டு பேரும் வாங்க. நீங்க தான் தாலி எடுத்து. என்ன மேடம்? நாங்க மேடம். பிரகாஷ் வசந்த், நீங்க ரெண்டு பேரும் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். ரொம்ப ஆசை. இல்ல மேடம். வாங்க. அப்படி வைடா. ஆப்ப வா பிரகாஷ். வா சத்யா, வா வா வாங்க. நான் எவ்வளவுதான் பண்ணிருந்தாலும் நம்ம குடும்பத்துல மூத்தவன் குமார். நான் சின்னவன், அவன் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். வா குமார். வாப்பா.
குமார் நல்ல நேர முடியிறது கூட வாப்பா வந்து தாலி எடுத்து கொடு போக மாட்டான் நினைச்சா கிளம்பிட்டான் அறுத்து விட்டானே நீ கர்ப்பமா இருக்கற அங்க நெரிசலா இருக்குது வேண்டாம் இங்கேயே இருங்க காயத்ரிமா இங்கேயே இருங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நீ நினைச்ச சமயம் பார்த்தானே ஒன்னு சேர்த்துட்டான் பிரகாஷ் இதுதான் அவனுடைய மாஸ்டர் பிளான் அக்கா மாமா எழுந்திருச்சு போகும்போது உன்ன வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லையேக்கா குமார் தாலி எடுத்து கொடு போ கெட்டிமேளம் கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துனாரே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லவங்க என்னிக்கு வாழ்வாங்க உங்களுக்கு விஷ் பண்டா போ கங்கிராட்ஸ் வசந்த் தேங்க் யூ கங்கிராச்சுலேஷன்ஸ் தேங்க்ஸ் மச்சான் ராகினி கங்கிராச்சுலேஷன்ஸ் கங்கிராட்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல பண்ணாதீங்க